கிளாஸ் வெல்கம் டு தி டிஏடி. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபோர்த் டே ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிட்டோம். ஃபோர்த் டேவாக கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டேன். ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக போடலான்னு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இமேஜஸ் எப்படி நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பின்ட்ரெஸ்ட் ஆப்புக்கு போய்க்கோங்க. பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு இப்போ நான் கொடுக்குற மாதிரி சர்ச் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு நான் வந்து என்னோடய டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் ஸோ இந்த ப்ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே அதுலேயே இருக்கும், போட்டுட்ருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தால் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இமேஜஸ் நான் கொடுத்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் எல்லாம் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கொலாஜ் பண்ணின இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி டைரெக்டாக கிடைக்கும். நீங்கள் அதை வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா 5 இமேஜ் கொலாஜ் பண்ணியிருக்க மாதிரி வீடியோ வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வீடியோ, ஸோ வீடியோ பாருங்கள், நான் சர்ச் என்ன கொடுத்துருக்கேன்னு ஒன்றுமே இல்லை. அந்த ஃபோட்டோஷூட் பக்கத்தில் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு அதில் வந்து என்ன வீடியோ வருதோ அதை அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது கீழே ரெக்கமெண்டட் வீடியோஸ்லேயே உங்களுக்கு நிறையா வரும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம்தான். ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ ஓகேனா பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இதுலேயே வந்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், பட் அந்த டவுன்லோட் வந்து கொடுக்காதீங்க. இமேஜ்க்கு டவுன்லோட் கொடுங்க. வீடியோக்கு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க்கோட வரும். இப்போ பாருங்கள், இதில் ஷேர் கொடுத்துட்டு காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. குரோமில் போயிட்டு இல்லை உங்களுக்கு எந்த பின்ட்ரெஸ்ட் வீடியோ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா bot downloader.com பாருங்கள். ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க்கு காப்பி பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஸோ 3 dots செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எனக்கு வீடியோ வந்துட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொலாஜ் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த இமேஜ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து இன்ஷாட்டில் தான் போய் வந்து 1 by 1 இமேஜை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே எல்லா இமேஜும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சாரி பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு இப்போ தான் ஒன்றை துரத்தி விட்டால் இன்னொன்று வந்துடுச்சு, மன்னிச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இமேஜஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள், கொலாஜெலாம் நீங்கள் வந்து கிரிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச்சை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ 5 இமேஜஸ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்துட்டு டேர்னில் இருந்ததுன்னா அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு க்ராப் இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு போயிட்டு 16:9 கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா இமேஜையும் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்துட்டு க்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் டைரெக்டாக கொலாஜில் போயிட்டு கிரிட்டில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பண்ணுறனாலும் பண்ணுங்கள். நான் புதுசாக ட்ரை பண்ணங்காட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன். கொலாஜில் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. ஸோ இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் 9:16 ரேஷியோ வச்சுட்டு லேஅவுட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வர மாதிரி, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், அப்பப்போ சேஞ்ச் பண்ணியிருப்பேன், அங்கங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே ஒரு சர்க்கிள் டாட்டும் கீழே ஒரு சர்க்கிள் டாட்டும் வரும். ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக 9:16 ரேஷியோவில் வர மாதிரி இமேஜ் வந்துட்டு 9, ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ரேஷியோ இருக்காது, கேன்வாஸ் இருக்காது, நம்ம மேனுவலாக தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணிவிட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதை நான் செகண்ட் டைம் எடிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் எடிட் பண்ணுறதை நான் வந்து டெலிட் க்ராப் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருந்தது, நீங்கள் டைரெக்டாக கொலாஜ் போயிட்டு ஈஸியாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண இமேஜை வந்துட்டு டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மியூசிக் மை மியூசிக் போய்ட்டு உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதிலேருந்து வீடியோ மூலியமாக கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்கள் இஷ்டம். இப்போ நான் வந்துட்டு சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் ஷேர் சாட்லேருந்து தான் சாங் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் பெருசாக நாளாக க்ரியேட் பண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். எப்போது சொல்கிறதா, இன்ஷார்ட் ஷேர் சாட்லலாம் எனக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன், அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஆடியோ வந்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணோம்ல, ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். பிப்புக்கு போயிட்டு அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபுல் ஸ்க்ரீனு கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு பிளெண்டுக்கு போங்க, பிளெண்டில் போயிட்டு மேலே வேல்யூ மட்டும் குறைங்க இந்த மாதிரி, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்கள் வீடியோக்கும் இமேஜ்க்கும் ஏற்ற மாதிரி வேல்யூ குறைச்சிக்கோங்க. சர்டெயின் பர்சன்டேஜ் நான் வைக்கிறதா வைக்கணுனாலாம் இல்லை. ஸோ உங்கள் வீடியோ அண்ட் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, கிளாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி வைங்க. ஸோ அதில் சாங் இருந்ததுன்னா வால்யூம் போயிட்டு இந்த மாதிரி வால்யூம் வந்து ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ ரிமைனிங் இருக்க பாட்டெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறதுனாலும் அது உங்கள் இஷ்டம்தான். இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எப்போவுமே இந்த மாதிரி வராது, அதனால நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி எண்டிங்கும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து லிரிக் பை லிரிக்கை ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, கூகுள் வந்து காப்பி பண்ணி எடுத்து பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. நான் ஒரே லைனை, எனக்கு அந்த லைன் பிடிச்சிருந்தங்காட்டி அந்த லைனை வந்துட்டு நான் அப்படியே வந்து டைப் பண்ணிட்டேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் எப்போவும் சொல்கிறதா, நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஸ்டார்டிங்லேயே வந்து எடிட்டிங்கில் எந்த மிஸ்டேக்காவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுனா ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவுமே இல்லை. இதில் வந்துட்டு நான் ஃபாண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது பண்ணியிருப்பேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த ஃபாண்ட் நிறையா தடவை கொடுத்துட்டேன், உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் வந்துட்டு மறுபடியும் கொடுக்குற கூட ரெடி தான். உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் POV கூட போட்டு கூட போடலாம், உங்களோட POV வெர்ஷன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். லிரிக்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த ஃபாண்ட்டில் வேணுமோ, உங்களோட எடிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், எடிட்டிங் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், சரி இந்த மாதிரி எடிட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேத்துக்கு கண்டிப்பாக எடிட் பண்ணுற காசும் இருக்கும், எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், ஆனால் உங்களை நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவே எடிட் பண்ணி போட்டேன், வேறு எந்த ரீசனும் இல்லை. பட் எனக்கு அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து டைம் ஃப்ளக்சுவலாக இல்லை. ஸோ நான் அதை பற்றிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், மறுபடியும் நம்ம வீடியோலேயே நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன், ஏன்னா இங்கே இருக்க அந்த ரெண்டு குட்டீஸை மேய்க்கவே எனக்கு டைம் சரியாக இருக்குது, நான் அதுக்கேற்ற மாதிரி தான் ஏதாவது செஞ்சாகணும். ஸோ அதனால் அப்புறம் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா, பாய்.